ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, அமெரிக்காவில் நடந்த 4th of July செலிப்ரேஷனுடைய ஃபயர் ஒர்க்ஸும் அதோட சேர்த்து டின்னர் விலாகும் பார்க்க போகிறீங்க. ஃபயர் ஒர்க்ஸ்னால் என்னங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த டின்னர் விலாக்லேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் வந்து டின்னர் ப்ரிப்ரேஷனுக்கு, நைட்டு டின்னர் ப்ரிப்ரேஷனுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, அவகோடா சப்பாத்தி செய்ய போகிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லேபிளில் ஸ்டிக்கரில் இருக்குது பாருங்கள், அவகோடாவோட அந்த மெக்சிகோலேருந்து வந்திருக்கான் அது, அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த அவகோடா பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே கூட ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிடலாம், ஜூஸ் மாதிரியோ இல்லை இது அப்படியே கூட சாப்பிடலாம். இதை வந்து வேக வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது அவகோடா பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து நான் வந்து இப்போ வந்து சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணுறதுனால நான் வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் அந்த பழத்தோட அந்த இதெல்லாம் அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு அந்த பழமாக இருக்கிறத மட்டும் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது நல்லா பழுத்து இருக்கிறதுனால ஏற்கனவே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி சப்பாத்தி மாவோட ஆட் பண்ண போகிறேங்க. தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. வேணும்னா உங்களுக்கு வேணும்னா சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றினீங்கன்னா, ஒரு வேளை கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா, இது பழுத்து இருக்கிறதுனால நான் கிரைண்ட் பண்ணோன்னே நல்லா வந்துருச்சு. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து சப்பாத்தி மாவு உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ வந்து இதோடு சேர்த்து நான் அவகோட அந்த இதுவும் அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மிக்ஸி ஜார்லலாம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்க, அந்த அதுலேயும் கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவு கழுவு நல்லா கழுவி, நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, அதனால் வந்து நல்லா கழுவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரு கழுவுனதா இல்லை கழுவாததான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கும். அந்தளவுக்கு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து நம்ம சப்பாத்தி மாவை வந்து நல்லா பிசைய போகிறோம். என்னடா அது டின்னர் விலாகுன்றீங்க, நைட்டுக்கு இவ்வளோ சப்பாத்தி மாவா அப்படின்னு கேட்காதீங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு 2 உருண்டையாக பண்ணி ஒரு உருண்டையை அடுத்த நாள் மார்னிங்க்கு வச்சுப்பேன். ஸோ வந்து நைட்டுக்கு ஏன்னா வந்து அடிக்கடி பிசைய முடியாது இல்லைங்க, அதனால் வந்து நான் வந்து 2 இதுவாக நான் இது வந்து செப்பரேட் பண்ணி பிசைய போகிறேன். அவகாடா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சப்பாத்திலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதை பாருங்கள், நல்லா நான் வந்து பிசைஞ்சி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவி இதில் ஒரு அந்த ஒரு இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நெக்ஸ்ட்டு நான் அடுத்த நாள் மார்னிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் இருக்கிறத இன்னொன்று வந்து தான் நான் இன்றைக்கி நைட்டுக்கு சப்பாத்தி போட போகிறேன். ஸோ சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ்னா டொமேட்டோ தொக்குங்க, அதை செய்ய போகிறேன். அதாவது July 4th என்னென்னா, இங்கே என்ன செலிப்ரேஷன்னா அமெரிக்கர்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவே நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் இங்கே வந்து அமெரிக்கர்கள் வந்து அதை இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லாமல் அதை வந்து 4th of July அந்த மாதிரி சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க இண்டிபெண்டன்ஸ் டேவை. அதுக்கான அந்த செலிப்ரேஷனுக்காக இவங்க என்ன பண்ணேன், இங்கே லோக்கலாக வந்து இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் இன்றைக்கி நைட்டுக்கு. ஃபயர் ஒர்க்ஸ்னால் என்னென்னா நமக்கு தீபாவளிக்கெலாம் பட்டாசு வெடிப்போம்லங்க, அதை வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேடியம் இங்கே பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்துல வச்சு வெடிக்கிறாங்க. அதை வந்து மக்கள் வந்து ஃப்ரீ தாங்க, அதுக்கு டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம போய் அந்த கார் பார்க்கிங் ஏரியாலலாம் வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்து நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம். அதை தான் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அவங்க பண்ணுறத வேடிக்கை பார்க்க போகிறோம். இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம இந்த நான் உங்களுக்கு பேசிக்கிட்டே நான் இதில் சொல்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன். வெங்காயத்தை வந்து பட்டிருக்கேன், பாருங்கள் எவ்வளோ பெருசாக வெட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். வெங்காயத்தை அவசர அவசரமாக ஃபயர் ஒர்க்ஸுக்கு போகணுன்ட்டு நைட்டு டின்னருக்கு சரி சப்பாத்தி தக்காளி தொக்கு செய்யலான்னு பார்த்தா நான் அடிக்கிற லூட்டி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா அந்த தக்காளியோட சீட்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்காகனா விதை போடுறதுக்கு தான், தக்காளி செடி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் வந்து போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட் வந்து எடுத்து நான் அது நல்லா முளைச்சி வந்த பிறகு நான் காட்டுறேன். என்னடா இவன் பேப்பரை காட்டுறா அப்படின்னு பார்க்காதீங்க, பேப்பர் படித்து நியூஸ் சொல்ல போகிறோம்லாம் கிடையாதுங்க. யூஎஸில் இருக்கிற நியூஸ்லாம் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்தி மாவு சப்பாத்தி தட்ட போகிறேங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த அவகோடா சப்பாத்தி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, தக்காளி தொகை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதை பற்றிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. நான் வந்து ஆலு சப்பாத்தி அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு இது ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி ஒரு குக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் நான் வந்து செட் பண்ணி வைக்கிறேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதே தாங்க இந்த உருளைக்கிழங்கு வச்சு செய்கிற அதே சப்பாத்தி தான், இந்த அவகடக்கும் அதே மெத்தடு தான், சேம் மெத்தடு தான்.
சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக வரணும்னா நான் வந்து ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பவுலில் சப்பாத்தியெல்லாம் போட்டுட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த பிளேட்டோட அந்த ஹீட்டோட ஆவியோட அந்த ஈரப்பதம் இருக்கலாங்க, அதில் வந்து நல்லா சப்பாத்தி வந்து சாஃப்டாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு, நான் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறேன். இது பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக வந்து தக்காளி வந்து அந்த கடுகு அந்த உளுத்தம் பருப்புலாம் நான் தாளிக்கிறத வந்து இந்த மாதிரி தனியாக தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பவுலில் போட்டு தான் நான் கொடுப்பேன். ஏன்னா அது வந்து அந்த தக்காளி தொக்கில் வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம்னா அந்த தாளிச்சது வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பியாக அந்த சாப்பிட்றது கிடைக்கிறது இல்லை. அதனால் நான் வந்து எப்போயுமே நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் போட்டு தரும்போது அந்த பவுலில் போட்டு தருவேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஃபயர் பாக்ஸுக்கு கிளம்பணும்லங்க, அதனால் வந்து நான் வந்து நின்னாதான் ஃபயர் பாக்ஸுக்கு போனாலும் நம்மளுடைய நைட்டு வேலைகள் நம்மளுடைய கடமைகள்லாம் நம்ம முடிச்சுட்டு தானே போகணும். அதனால் நம்மளுடைய கடமை என்ன, கிச்சனை க்ளீன் பண்ணுறது தாங்க கடமை. ஸோ வந்து அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எப்போயுமே வந்து இடியே அடித்தாலும் என்ன தான் ஆனாலும் வந்து என்னுடைய கிச்சனை நான் க்ளீன் பண்ணாமல் நான் வந்து தூங்குறதுக்கு போக மாட்டேன். ஒரு வேளை நான் என்னுடைய கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணாமல் நான் தூங்க போனேன்னா அன்றைக்கி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் எக்ஸ்ட்ரீமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். வந்து யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது நான் வந்து சொல்கிறேங்க நம்ம ஊர் லாங்குவேஜ்லேயே நான் சொல்கிறேன் பாருங்களேன், பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது நம்ம நினச்ச மாதிரி நினச்ச இடத்துலலாம் பட்டாசு வெடிக்க முடியாதுங்க. இங்கே வந்து அதுக்காக ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பர்மிஷன் வாங்கி இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம போய் வெடிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான் என்னுடைய நைட் ஒர்க் ரெட்வினர்க்கெலாம் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து காரில் வந்து நாங்கள் வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த பிளேஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம நினச்ச மாதிரி பட்டாசு வந்து நம்ம வீட்டு முன்னாடி வெடிக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பரந்த வெளி அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும், அங்கே தான் போய் வெடிக்கணும். பர்மிஷன் கொடுத்துருக்கிற மட்டும்தான் வெடிக்கணும் ஃபயர் ஒர்க்ஸ்க்கு. இன்றைக்கி வந்து July 4th செலிப்ரேஷன்னால் வந்து அதான் யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டேனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் வந்து இதுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து செம்ம கூட்டங்க, அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள், அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து காரை நிப்பாட்டிட்டு அவங்கவுங்க கீழே வந்து ஒரு மேட் போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு விரிச்சு இல்லை கார்லேயே வந்து உட்கார்றது அந்த மாதிரி அவங்கவுங்க வந்து உட்காந்துட்டு எல்லாருமே வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் ஃபேமிலியாக ஒரு இதுவாக நல்லா ஜாலியாக வந்து இருக்குதாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி தான் நாங்கள் அங்கே போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து அவங்க இந்த கைட் பண்ணுறாங்க, எப்படி போகணும் பார்க்கிங் ஏரியாவுக்கு அந்த மாதிரி கைட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இது பார்க்குறது இந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கு நாங்கள் இப்போ யூஎஸில் வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க வந்திருக்கிறது. அதனால் எங்களுக்கும் பெருசாக ஐடியா இல்லை. நாங்கள் ஏற்கனவே போனவங்ககிட்ட கேட்டோம், அவங்க சொன்னாங்க ஒரு 10 minutesலேருந்து ஒரு 15 minutesக்குள்ளே நடக்கும், 12 minutes அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னாங்க. கரெக்டாக நைட்டு வந்து 9:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கரெக்டாக 9:00 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும்போது நான் வந்து பேச போகிறதில்லை, அதனால் வந்து நீங்கள் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுங்கள், ஃபயர் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 15 minutes கண்டினியூவாக வெடிச்சிட்டே இருந்ததுங்க. ஆனால் நான் 15 minutesும் உங்களுக்கு ஷூட் பண்ணி ஃபுல்லாக காட்ட போகிறதில்ல, ஏன்னா நானும் பார்க்கணும் இல்லைங்க அந்த ஃபயர் ஒர்க்ஸை. நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் அப்புறம் நான் எப்படி பார்க்குறது? அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இருக்கிற அந்த ஷார்ட்லாம் நான் மட்டும் எடுத்தேன். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த விலாகை. Happy 4th of July!
என்னங்க ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டிங்களா? கண்ணெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே மாறிடுச்சு அவங்களுக்கு. பட 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 படோட வெடிச்சிக்கிட்டே இருந்ததுங்க கண்டினியூவாக ஒரு 15 மினிட்ஸுக்கு. ரொம்ப இந்த விளாக் வந்து நாங்கள் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம். டின்னர் விளாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து டின்னர் விளாக்லாம் முடிச்சுட்டு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக வந்து அப்படியே தூங்கிட்டோம். ஸோ வந்து இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் விளாகும் இந்த டின்னர் விளாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.